கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் டிசம்பர் 25. இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. தெய்வீக அன்பையும் பெருந்தன்மையையும் நாம் வெளிப்படையாக காண்பிக்க வேண்டிய தருணம் இதுவே. தேவ அன்பின் பெருங்கொடையாக மேசியா நமக்கு அருள் செய்யப்பட்டார். வரப்போகிற ராஜ்யத்தின் அறிவும் அந்த ராஜ்யத்தில் நமது பங்கும் உலகிலேயே ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இலவசமாய் பெற்று கொண்டவைகளை இலவசமாகவே வழங்குவோம். நமது பரலோக பிதாவின் குணத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குணத்தையும் உடையவர்களாக இருக்க முயல்வோம். சிலருக்கு அநேக நன்கொடைகளை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். தங்கள் உடன் ஊழியக்காரருக்கு நேரிடையாகவோ மறைமுகமாகவோ தேவ அன்பை பிரதிபலிக்கக்கூடிய அநேக கொடைகளை கொடுத்து தவி அன்பை நிரூபிக்கலாம். யுகங்களுக்கு அடுத்த தெய்வீக திட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் தேவன் அருள் செய்த தேவ கிருபையின் ஐஸ்வரத்தை அறிந்து கொண்டு அதை என அன்பிற்கு உகந்ததாக நம்முடைய ஜீவியத்தை தேவனுக்கு பிரியமான சுகந்த பலியாக செலுத்துவோமாக. தேவ அன்பின் இந்த செய்தியை நாம் கேட்டவைகளில் மிகுந்த மகத்தானது. மற்ற கொடைகளை நம்முடைய நண்பர்களுக்கு அண்டை அயலாருக்கு நம்மால் நேசிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பதோடு இந்த தெய்வீக செய்தியை நாம் கொடுப்பதே மிகச்சிறந்ததாகும். இந்த தெய்வீக அன்பின் செய்தி உலகில் உள்ள எந்த விலை மதிப்பிலுள்ள முத்து மாணிக்கங்களை விட உயர்ந்தது. தேவனுடைய கொடையாகிய அன்பை நாம் எவரிடம் காட்டுகிறோமோ அவர்களும் அதே அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்க ஏதுவாகிறது. இரக்கமான வார்த்தை, உருக்கமான பார்வை, பொங்கி வருகின்ற இருதயத்தின் அன்பு ஆகியவைகளை கொடையாக செல்லும் பொழுது விரோதியாகிய சாத்தான் சுயநலம் பாவம் ஆகியவைகளின் ஆட்சி சத்தியத்தினால் வீழ்ச்சியடையும். எனவே நாம் இப்படிப்பட்ட கொடைகளை கிருபையுடனும் சத்தியத்தோடும் கூட வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமல்ல ஒவ்வொரு நாளிலும் காண்பிப்போமாக. சத்துருக்களிடம் மட்டுமல்ல பகவிடத்திலும் அன்பு பாராட்டுவோமாக. ஏனெனில் தேவன் தம்முடைய நீதியின் சூரியனை கருணை மழையால் நல்லார் பொல்லார் மேல் பொழிவது போல நாமும் விருப்பி வெறுப்பு அற்று எல்லோரிடமும் கருணை காட்டுவோமாக என்பதே ஆமேன்.